பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். போன அத்தியாயத்தில் குழகர் கோவிலுடைய மதில் சோற்று மேலே இருந்த பூங்குழலியை வந்தியத்தேவன் உற்று பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவள் அங்கேருந்து பயந்து போய் மதில் சோற்று மேலேருந்து வெண்மணல் திட்டலை குதித்து ஓடுனா அப்படின்றதையும், வந்தியத்தேவன் அவளை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தான் அப்படின்றதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. இப்போது அதிலிருந்து கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் அத்தியாயம் இரண்டு, சேற்று பள்ளம். காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் அந்த பெண்ணை தொடர்ந்து வந்தியத்தேவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு சமயம் அவள் கண்ணுக்கு தெரிகிறா, மறுகணமே மறைஞ்சு போயிடுறா. இனி அவளை பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறா. மாய மாரீசனை தொடர்ந்து ராமர் போன கதை தான் வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இவ மாயமும் இல்லை, மாரீசனும் இல்லை. இவளுடைய கால்களில் மானின் வேகம் இருக்குது அப்படின்றது மட்டும் நிச்சயம். அம்மம்மா, என்ன விரைவாக ஓடுறா? எதுக்காக இவளை தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம்? இது என்ன பைத்திய கருத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அதுக்கு ஒரு காரணமும் கற்பிச்சுக்கிறான். கோடிக்கரை நெருங்க நெருங்க சேந்த நமுதன் சொன்ன அந்த மங்கையனுடைய நினைவு அவனுக்கு வருது. இவன் அந்த பூங்குழலியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவளோட சிநேகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்த காரியம் நிறைவேறத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதோட கலங்கரை விளக்கத்துக்கு போகிறதுக்கு வழியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். தொலைதூரத்தில் வரும்போது கலங்கரை விளக்குடைய உச்சி தெரிஞ்சது. ஆனால் அதை நெருங்கிறது ரொம்ப சுலபமாக இல்லை. காட்டுக்குள்ளே புகுந்ததும் கலங்கரை விளக்கம் தெரியவே இல்லை. காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருந்ததே தவிர வழியே அகப்படலை. அந்த சமயத்தில் தான் குழகர் கோவிலுடைய மதில் சோற்றின் மேலே பூங்குழலியை வந்தியத்தேவன் பார்க்குறான். அவளை பிடிச்சி வழி கேட்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவள் இப்படி மாயமான் மாதிரி பிடிபடாமல் ஓடுறாளே, இவளை இப்படியே விட்டு விட்டு திரும்ப போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பெண்கிட்ட தோற்று போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் மனதுக்கு உகந்ததாகவே இல்லை. வந்தியத்தேவன் இப்படி நினைக்கும் போதே திறந்த வெளி வந்துடுது. சற்று தூரத்தில் நீல கடலும் தெரியுது. விரிந்து பறந்து அமைதி குடிக்கொண்ட அந்த கடலுடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. அதோ கலங்கரை விளக்கமும் தெரியுது. அதோட உச்சியில் இப்போது வந்து ஜோதி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோடைய செந்நிற கதிர்கள் நாலாபுறமும் பரவி விழுந்து விசித்திர ஜால வித்தைகள் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த பெண்ணை பின்தொடரதை விட்டுட்டு கலங்கரை விளக்கை நோக்கி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். இல்லை இல்லை, கூடாது கூடாது. இந்த திறந்த வெளியில் அவளை ஓடி பிடிக்கிறது ரொம்ப சுலபம். இங்கே அவ்வளோ மணலாக கூட இல்லை. கால் மணலில் பதி புதையவும் இல்லை. பூமியில் புல் முளைச்சி கெட்டிப்பட்டு போய் கிடக்கு. சில இடங்களில் சேறு காய்ந்து பொறுக்கு படர்ந்து போயிருக்கு. இது இங்கேயெல்லாம் தடங்களின்றி ஓடலாம். அந்த பெண்ணை இலகுவாக பிடிச்சிடலாம். மேலும் அவள் கடலை நோக்கியிலோ ஓடிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ ஓடினாலும் முடிவில் கடல் ஓரத்தில் அவள் நின்று தானே ஆகணும். ஒருவேளை இந்த விந்தையான பெண் கடல்லையே மூழ்கி மறைஞ்சு போனாலும் போயிடுவா. இருந்தாலும் பரவாயில்ல, குதிரையிலே வந்திருந்திருக்கலாமோ? அப்படி வந்திருந்தா இந்த திறந்த வெளியில் ஒரு நொடியில் அவளை பிடிச்சிருந்திருக்கலாம். வந்தியத்தேவன் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். முன்னாடி போய்கிட்டு இருந்தாவ திடீர்னு தயங்கி நிற்கிறா. நேராக கடல் நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தவ வலது பக்கமாக திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டா. தங்கிட்ட பிடிபடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வலது புறம் இருக்கக்கூடிய காட்டை நோக்கி ஓடுறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற வந்தியத்தேவன் அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே போயிட்டான்னா கண்டிப்பாக அவளை பிடிக்க முடியாது. இத்தனை நேரம் ஓடினது வீணாக போயிடும் அப்படின்னு நினைக்கிற வந்தியத்தேவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. இப்படியே ஓடினோம்னா நாலே எட்டில் அவளை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டோம்னா, ஏன் என்னை பார்த்துட்டு இப்படி பயந்து ஓடுற? உன்னுடைய காதலன்கிட்ட இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி சொன்னால் அவளுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். சேந்த நம்புதன் அவன்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்பலை அப்படின்றது உண்மைதான். அதனால் என்ன, ஏதாவது சொந்தமாக கற்பனை பண்ணி சொன்னால் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தியத்தேவன் தன்னுடைய தேகத்தில் இருக்கிற வலிமையெல்லாம் உபயோகம் பண்ணி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். எதிரில் போய்கிட்டு இருக்கவளை நாளே பாய்ச்சல்ல பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ, தனக்கு என்னமோ நேர்ந்துருச்சே அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் தெரியுது. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரியவே ஆரம்பிக்குது. அவனுடைய கால்கள் ரெண்டும் சேற்றில் புதஞ்சு போய்கிட்டு இருந்தது. முதல்ல பாதம் மட்டும் புதஞ்சது, பிறகு கணுக்கால் புதஞ்சது. கொஞ்ச நேரத்துலேயே முழங்கால் வரையில் சேறு மேலே ஏறி வந்துருச்சு. அடடா, இந்த இடம் நம்மளை எப்படி ஏமாத்திருச்சு. மேலே பார்த்தா நல்லா காஞ்சி போன மாதிரி தான் இருந்தது. உள்ளே சேறு அப்படியே காயாமல் இருந்திருக்கும் போல இருக்குது. என்றைக்குமே முழுசாக காயாத புதை சேற்று கொடிகளை பற்றி வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆடு மாடுகள், குதிரைகள், யானைகள் கூட அந்த பள்ளங்களில் அகப்பட்டு கொட்டு சிறிது சிறிதாக மூழ்கி அமுங்கி போய் கடைசியில் முழுவதுமாக மறைஞ்சு போயிருமா? அந்த மாதிரி புதைக்குழி தானோ இதுதான். இது அப்படி தான் தோணுது. என்னுடைய முழங்கால் மறைஞ்சிருச்சு. இன்னும் கால்கள்லாம் உள்ளே இறங்கிக்கிட்டே போகுது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம தொடை வரைக்கும் புதஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. யானைகளையும் குதிரைகளையும் விழுங்கி ஏப்பம் விடுற புதை சேற்றுக்குழி நம்மளை சும்மாவாக விட்டுவிடும். ஐயோ, இதுதான் என்னோடய முடிவா? நான் கண்ட எத்தனையோ கனவுகள் எல்லாமே இந்த
புதை சேற்றுக்குழியில் புதஞ்சு போக போகுதா? இந்த அபாயத்திலிருந்து நம்மளை இந்த விசித்திரமான பெண்ணை தவிர வேறு யார் காப்பாற்ற முடியும்? தப்புவதற்கு வேறு வழியே இல்லை. ஒரு பெரும் கூச்சல் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நினச்சிக்கிற வந்தியத்தேவன், ஐயோ நான் செத்தேன், என் சேற்றில் முழுங்கிட்டு இருக்கேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க, கை கொடுத்து உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக கத்துறான். அந்த பெருங்கூச்சல் பூங்குழலியோட காதில் விழுது. அவனுக்கு நேராக எதிரில் ஓடிக்கிட்டு இருந்தவ கொஞ்ச நேரம் தயங்கி நிற்கிறா. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனுடைய அபாய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவனை நோக்கி வேகமாக ஓடி வர்றா. மறுகணமே பாதி மணல்லையும் பாதி சேற்றிலையும் கிடந்த படகு ஒன்று அவளுடைய கவனத்தை கவருது. அந்த குழியில் தண்ணீர் நிறைஞ்சி ஆழமான நீரோடையாக இருந்த காலத்தில் அந்த படகு உபயோகப்பட்டிருக்கும். அதில் இப்போ லாவகமாக குதிச்சு ஏறுறா. துடுப்பை எடுத்து இரண்டு தடவை வலிச்சு விடுறா. அடடா, என்ன அதிசயம் ஆச்சரியம், அந்த படகு நீரில் அன்னப்பறவை போகிற மாதிரி அந்த சேற்றில் விரைந்து போகுது. வேகமாக போகிறவ வந்தியத்தேவன் விழுந்திருக்க புதைக்குழிக்கு பக்கத்தில் எதிர் திசையில் இருக்கக்கூடிய கெட்டியான தரைப்பகுதிக்கு அடைகிறா. அங்கிருந்து மெதுவாக அந்த சேற்று மேலே மெல்ல மெல்ல கால் வைத்து கொஞ்சம் கடினமாக இருக்க பகுதிகளில் கால்களை கவனமாக வச்சு போகிறா. போய் வந்தியத்தேவனோட கைகளை பற்றி கரைக்கி வேகமாக இழுத்து விடுறா. அம்மம்மா, அந்த மெல்லிய பெண்ணுடைய கைகளில் எவ்வளோ வலிமை! தஞ்சைபுரி கோட்டையில் சின்ன பழுவேட்டையரோட கையில் இருந்த இரும்பு பிடியை விட இவனோட கரங்கள் அதிக உறுதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். கரை ஏறியதும் வந்தியத்தேவன் கலகலன்னு சிரிக்கிறான். அவனுடைய கால்கள் மட்டும் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டே இருக்குது. காப்பாற்றி கரை சேர்த்து விட்டதா உனக்கு என்ன போல இருக்கு? நீ வரலன்னா நான் கரை ஏறி இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். பின்ன எதுக்காக ஐயோ ஐயோன்னு கத்துன அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. உன்னை ஓடாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் அப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா மறுபடியும் உன்னை குழியிலே தள்ளி விட்டுடுறேன், ஓ சாமர்த்தியத்தால் நீயே கரையேறி வந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் விலகி நிற்கிறான். எதுக்காக அலறீங்க அப்படின்னு கேட்குறான். உயிருக்கு பயப்பில்லை, சேத்துக்கு பயப்படுறேன், ஏற்கனவே தொடை வரைக்கும் மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பூங்குழலி முகத்தில் ஒரு புன்னகை மலருது. வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்க்குறா. அதோ கடல் இருக்கு பாரு, போய் சேற்றக்கல்ல அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீயே கொஞ்சம் முன்னாடி நடந்து போய் வழிகாட்டு அப்படின்னு சொல்கிறான். அவளும் வந்து சேற்றுக்குழியை தாண்டிக்கிட்டு ஓரமாக நடந்து போய் கடற்கரைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போகிறாங்க. என்னை பார்த்ததும் எதுக்காக அப்படி விழுந்தடிச்சு ஓடுனேன், என்னை பார்த்தா பயங்கர பேய் பிசாசு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். இல்லை இல்லை, பேய் பிசாசன்லாம் நினைக்கல, ஆந்த மாதிரி இருந்துச்சு உன் முகம், ஆந்தன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. வந்தியத்தேவனுக்கு தன்னுடைய தோற்றம் குறித்து ரொம்ப கர்வம் அதிகம். தன்னை பார்த்து ஆந்த மூஞ்சு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே ஒன்றை பார்த்தா தான் குரங்கு மாதிரி இருக்குது, குரங்கு மூஞ்சிக்கு ஆந்தை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு முணுமுணுக்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறா பூங்குழலி. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னை பார்த்து எதுக்காக ஓடுன அப்படின்னு கேட்டேன். நீ எதுக்காக என்னை துரத்திக்கிட்டு வந்த? கலங்கரை விளக்கத்துக்கு வழி கேட்குறதுக்காக உன்னை துரத்திக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அதோ தெரியுதே விளக்கு, என்ன எதுக்கு வழி கேட்குற அப்படின்னு கேட்குறா. இல்லை, காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கலங்கரை விளக்கு சுத்தமாக தெரியல, நீ எதுக்காக என்னை பார்த்து ஓடுன அதை மட்டும் சொல் அப்படின்னு வந்தியத்தேவன் மறுபடியும் கேட்குறான். ஆண் பிள்ளைகள் ரொம்ப பொல்லாதவங்க, ஆண் பிள்ளைகளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறதே இல்லை, அதனால தான் ஓடுனேன் அப்படின்னு சொல்கிறா பூங்குழலி. சேந்தன முதன கூடவா பிடிக்காது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். யார் சொல்கிற, என்ன பேர் சொன்ன அப்படின்னு அவள் கேட்குறா. தஞ்சாவூர் சேந்தன முதன சொன்னேன் அப்படின்னு. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறா. அவன் தானே உன்னுடைய காதலன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். என்னது என்னது அப்படின்றான். உன் பேர் பூங்குழலி தானே? ஆமாம், என் பேர் பூங்குழலி தான். சேந்தன் முதன் பற்றி என்னமோ சொன்னியே அப்படின்னு அவள் கேட்குறா. அவன் தான் சொன்னான் உன்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பூங்குழலி கலையிறு சிரிக்கிறா. அப்படி யார் உனக்கு சொன்னது? வேறு யார் சொல்வா? சேந்தன் முதன் தான் சொன்னான். தஞ்சாவூர் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறா. இல்லைன்னா இங்கே என் முன்னாடி சொல்லியிருந்தானா கொஞ்ச நேரத்தில் சேற்றுக்குழியில் தூக்கி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால் என்ன, சேற்று அலம்பிக்க தான் கடலில் ஏராளமாக தண்ணி இருக்கே அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஐயோ கடவுளே, நீ விழுந்தது சேற்றுக்குழி இல்லை, புதை சேற்றுக்குழி. மாடு குதிரையெல்லாம் மூழ்கி செத்து போயிடும், யானை கூட அது விழுங்கிடும். வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்து போகுது. அவனை அந்த புதை சேற்றுக்குழி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுத்துக்கிட்டு இருந்த உணர்வு அவனுக்கு இப்போ நினைவுக்கு வந்துடுது. இவன் மட்டும் வந்து கரையேற்றி விடலை அப்படின்னா இந்த நேரம் நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. சேந்தன முதன் என்னை பற்றி இன்னும் என்ன சொன்னான் அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. நீ அவனுடைய மாமன் மகள் அப்படின்னு சொன்னான். உன்ன மாதிரி ஒரு அழகி தேவலோகத்தில் கூட கிடையாது அப்படின்னு சொன்னான். தேவலோகத்துக்கு அவன் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இன்னும் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறா. நீ இன்னும் நல்ல பாட்டு பாடுவே அப்படின்னு சொன்னான். நீ பாடுனா கடல் கூட இறைச்சல் போடுறதை நிறுத்திட்டு பாட்டை கேட்கும் அப்படின்னு சொன்னான். அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன்.
நீயே அதை தெரிஞ்சுக்கோ, இதோ கடலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் கடற்கரை ஓரமாக வந்து நிற்கிறாங்க. இதோட இந்த அத்தியாயம் முடியுதுங்க. நான் அடுத்த அத்தியாயத்தில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.